செய்திகள் மிக துயரமான செய்தி சிவகாசி அருகே துயர சம்பவம் மின்கம்பம் முறிந்து கேங்மேன் மின் ஊழியர் பலி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் பரிதாபம் டிசம்பர் ஐந்து சிவகாசி அருகே மின்கம்பம் உடைந்து விழுந்ததில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த மின்வாரிய ஊழியர் உயிரிழந்தார் மற்றும் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள் துணை மின் நிலையத்தின் செங்கமல நாச்சியார்புரம் மின் பிரிவு அலுவலகத்தில் பணிபுரியும் நிரந்தர மின் தொழிலாளர்கள் காளிராஜன் இருபத்தாறு வயது முருகேசன் இருபத்தி ஒன்பது முத்தீஸ்வரன் இருபத்தி எட்டு இவர்கள் மூவரும் திருத்தங்கள் கண்ணகி காலனி பகுதியில் கான்கிரீட் கொண்டு உருவாக்கப்பட்ட சிமெண்ட் மின்கம்பங்களை புதிதாக அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மின் ஊழியர்களான காளிராஜனும் முருகேசன் மின்கம்பத்தின் மீது ஏறி நின்று மின்சார உயர்களை மின்கம்பங்களில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் தரமில்லாத கம்பிகள் கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்த மின்கம்பம் திடீரென எதிர்பாராத விதமாக உடைந்து தரையில் கீழே சாய்ந்து விழுந்தது இதில் காளிராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முருகேசன் படுகாயமடைந்த நிலையில் மின்கம்பத்தின் கீழே நின்று கொண்டிருந்த முத்தீஸ்வரன் லேசான காயமடைந்தார் சம்பவம் நடந்ததை கண்ட அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக சிவகாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மின்வாரிய அலுவலகம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் விபத்தில் உயிரிழந்த மின் ஊழியர் காளிராஜனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விரைவில் திருமணம் நடக்க உள்ள நிலையில் அவருக்கு நேர்ந்துள்ளது துயரச் சம்பவம் சக மின் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தார் உறவினர்களிடையே இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரங்க மின் ஊழியருக்கு ஐம்பது லட்சம் நிவாரண நிதியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று ட்விட்டரில் கோரிக்கை விடுத்துள்ளார் அதை கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றித் தந்து இவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வாழ்வை அளிக்க வேண்டும் இதில் போன்ற கேங் மேன் செய்திகளை தெரிந்துள்ள நம்ம சில சப்ஸ்கிரைப் நண்பர் நன்றி வணக்கம்